இன்னொரு பக்கம் போடுங்க, இதனுடைய எடை அதிகம். உலகத்தில் மிகுந்திருக்கிற நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், உலக அளவில் நடக்கிற மிக பெரும் விஷயமாக தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும், விளங்கியும் விளங்காமலும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்று கௌரவமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்குன்னு தனித்தனி தெருக்கள், தனித்தனி ஊர்கள், ஊர் இல்லாத ஊர்கள், தெருவில்லாத ஓரசாரங்கள் எல்லா இடத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதை தடுக்கும் ஆற்றல் மனித சட்டத்திற்கு இருந்தது என்று நாம் நம்புகிறோமே, முடிந்ததா என்ற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இந்த உலகம் முடியவில்லை, ஆனால் இது முடிவதற்கு ஒரே வழி இறைவன் போட்ட அந்த சட்டத்தை, இறைவன் தந்திருக்கிற திருக்குறானிலே விதித்திருக்கிற தடையை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்கிற ஷரியத் ஆட்சி முறை கிலாபத் எங்கெங்கு வருகிறதோ அங்கெல்லாம் இது முற்றாய் நீக்கப்பட்டு விடும். இந்த மூணு விஷயம் சமூக நன்மையை கருத்தில் கொள்கிறவர்கள் யோசிக்க வேண்டும். இறைவன் சட்டப்படி தவறு என்று புரிந்து கொண்டு இல்லை என்றால் இம்மையிலும் அதற்கு தண்டனை, மறுமையிலும் தண்டனை என்று இறைவன் அறிவித்திருப்பதை எந்த மனம் உணர்ந்து கொள்கிறதோ அந்த மனம் சூதை விட்டுவிடும், மதுவை விட்டுவிடும், விபச்சாரத்தை விட்டுவிடும். உண்டா இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு பதிலை உங்கள் மனத்தில் இருந்து எழுப்பி பாருங்கள். இது எவ்வளவு பெரிய தீமை என்றால், புதுசு புதுசாக எய்ட்ஸுங்கிறாங்க, பைட்ஸுன்றாங்க, டூட்ஸுன்றாங்க. எய்ட்ஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளே நிரோது உபயோகிங்கள். மடை பசங்களா, எதுக்குடா நிரோது உபயோகிக்கணும்? நிரோது உபயோகிச்சா போயிருமா? எய்ட்ஸை தடுத்துட முடியுமா? இறைவனின் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாருங்கள். மனைவி அல்லாத மற்றவர்களிடத்தில் உறவு கொள்வது என்பது இறைவனால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? அந்த ஆபாசங்களை தூண்டக்கூடிய, அந்த கவர்ச்சிகளை, பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பெண்மையின் உறுப்புகள் பாதுகாப்பாய் மூடி வைக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கிறது திருக்குறான் மற்றும் ஹதீஸ்கள். இந்த வாழ்க்கை முறை இவங்க இடுப்பு வரைக்கும் காட்டி, தொடை வரைக்கும் காட்டி, தொப்புள் வரைக்கும் காட்டி ஆட்டமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்களாம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். எப்படா தவிர்க்கிறது? தூண்டுகிற காரணங்களை தவிர்க்காமல் தூண்டப்படுகிற காரியங்கள் எப்படி தவிர்க்கப்பட முடியும்? தூண்டுகிற காரணங்களை தவிர்க்க வேண்டும். கணவனை தவிர வேறு எந்த உறவினர், முறையுள்ள உறவினருக்கு முன்னால் தன்னுடைய முகம் தவிர, கால்கைகள் தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது, விரல்கள் தவிர வேறு எதுவும் தெரியாத அளவிற்கு பெண்ணை பொத்தி வைத்துக் கொள்ளுகிற உரிமை அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், கடமை அல்ல, உரிமை. என்னுடைய உறுப்புகளை கணவனை தவிர வேறு யாரும் பார்ப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பெண் வாழ்கிற வாழ்க்கை உரிமை மயமானதா அல்லது கடமை மயமானதா என்று யோசித்து பாருங்கள். உரிமை அல்லவா அது? இந்த தூண்டுதலால் தான் விபச்சாரம், இதற்காகத்தான் சூது. இந்த வழியில் வருவதுதான் விபச்சாரமும் சூதும் மதுவும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. அதை தடுக்க ஒன்றை சொல்லுகிறேன், மன்னிக்க வேண்டும். புத்தர் கூட இதையெல்லாம் தவறு என்று சொன்னார். ஆனால் புத்தர் சிலைக்கு கீழே தான் தாய்லாந்தில் எல்லாம் நடக்குது. புத்தர் தப்புன்னு தான் சொன்னார். ஆனால் இலங்கையில் மெண்டிசு பிராந்தி உலகத்திலேயே மிக அதிகமாக விற்கப்படுகிறது. என்ன காரணம் அந்த சாராயம் விற்கிறதுக்கு? அங்கேயே தான், புத்தர் கோயில் பக்கத்திலேயே தான் வச்சுருக்காங்க. என்ன காரணம்? வேறு ஒரு காரணமும் இல்லை. புத்தர் தன்னை இறைவன் என்று சொல்லிக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, அவர் இறைவன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணுவார்? திருக்குறள் பாடம் நடத்துகிற வாத்தியார் கூட துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், நஞ்சுண்பவர் நனி கல்லுண்பவர், கல் குடிச்சினா நீ உயிரோடு இருக்கும்போதே செத்துட்டான் மாதிரிடா பாவின்னு விளக்கமாக பாடம் நடத்திட்டு சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் போயிடுறார் வாத்தியார் டாஸ்மாக்குள்ளே. என்ன காரணம்? வள்ளுவர் வந்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் திருக்குறானை நம்பினீர்கள் என்றார், திருக்குறானை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றார், இறைவன் இம்மையிலும் தண்டனை தருவான், மறுமையிலும் தண்டனை தருவான் எச்சரிக்கிறான். இதுதான் நீதியை நிலைநாட்ட பயன்படும் ஒழுக்கம். உறவு முறைகளை பேணுவதை பற்றி கவலைப்பட்டார் என்று சொன்னேனே. கணவன் மனைவி உறவு சீரழிந்திருக்கிறதா, சீர்பட்டு இருக்கிறதா உலகத்திலே என்றால், மனோதத்துவ சிகிச்சையாளன் என்கிற உரையிலே சொல்கிறேன்,
உலகம் முழுக்கவே கணவன் மனைவி உறவு சீர்கெட்டு இருக்கிறது. உலகம் முழுக்க சில சமூகங்களில் மிக மிக சீர்கெட்டு இருக்கிறது, சில சமூகங்களில் ஓரளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது, சில சமூகங்களில் சீர்கெட வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாமே தவிர முழுமையாய் சீர்திருந்தி இருக்கிறது கணவன் மனைவி உறவு என்று சொல்லிக்கொள்ள யாருக்கும் அருகதை இல்லாத நிலையை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கணவனுக்கு தெரியாமல் மனைவி எண்ணுவதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் எண்ணுவதும், கணவனுக்கு தெரியாமல் மனைவி மற்றோரோடு பேசுவதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் மற்றோரோடு பேசுவதும், கணவனுக்கு தெரியாமல் மனைவி செயல்படுவதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் செயல்படுவதும் சாமர்த்தியம் என்று எண்ணப்படுகிறதே தவிர தவறு என்று உணரப்படவில்லை. ஆனால் இறைவன் படைப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்திய போதே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். ஆதம் அலி அலஹி வசல்லம் அவர்களை உருவாக்கிய போது மண்ணின் சாரத்திலே இருந்து இரத்த கட்டிகளிலே இருந்து உருவாக்கினேன் என்று இறைவன் சொல்கிறானே, அப்படி உருவாக்கிய பிறகு அவனுக்கு துணையாக ஆதம் நபிக்கு அவருக்கு துணையாக அவ்வாவை உருவாக்குகிறேன். ஈவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அவ்வாவை உருவாக்க வேண்டும் என்கிற பிரச்சனை வருகின்ற போது இறைவனாலே எப்படி முடிந்திருக்கும் என்று நாம் கற்பனை செய்யலாம். அதேபோலே இன்னொரு மண்ணின் சாரத்திலே இருந்து ஒரு துளி மண்ணிலே இருந்து படைத்திருக்கலாம், அல்லது வா என்றால் ஆகு என்றால் ஆகியிருக்கும். ஏன் ஆதம் அலைஹி வஸலத்தினுடைய விலாவிலே இருந்து உருவி பெண்ணை உருவாக்கினதாக இறைவன் சொல்லுகிறானே, இதற்கு என்ன காரணம் என்று நம் அவன் தந்த அறிவை கொண்டு சிந்திப்போம். என்ன காரணமாக இருக்கும் இதற்கு? இப்பொழுது அந்த காட்சியை தாய்மார்கள் கூட கவனியுங்கள். ஆதமை உருவாக்கிவிட்டான் இறைவன், அந்த விலாயிலே இருந்து அவ்வாவை உருவாக்கியிருக்கிறான், பெண்ணை உருவாக்கியிருக்கிறான், துணையை உருவாக்கியிருக்கிறான். என்ன காரணம்? இன்றைக்கு வரை அதிலே ஒரு பொருள் இருக்கிறது. பெண்ணே, உன்னை அந்த ஆணிலே இருந்து நான் படைத்திருக்கிறேன், அவனுடைய ஒரு பகுதியிலிருந்து உன்னை படைத்திருக்கிறேன், பகுதியாக படைத்திருக்கிறேன். நீ அவனுக்கு உதவியாக இரு, அவனுக்கு மகிழ்ச்சி தருகிறவளாயிரு, அவனோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுகிறவளாயிரு, அவனுக்கு உறுதுணையாக நீ இரு. ஏனென்றால் அவனுடைய விலாயெலும்பு எப்படி அவனுக்கு உதவியாக இருக்குமோ அதுபோல் இருக்க வேண்டியவள் நீ என்கிற செய்தி பெண்ணுக்கு வழங்கப்பட்டது. ஆணுக்கு இதில் என்ன செய்தியை இறைவன் வழங்குகிறான்? ஆணே, உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறேனே, அவள் வேறு யாரும் அல்ல, உன் உடலிலே இருந்து உன்னுடைய உறுப்பிலே இருந்து உன்னுடைய விலா எலும்பிலே இருந்து உருவாக்கி இருக்கிறேன். ஆக உன்னுடைய ஒரு பகுதியை எடுத்து என் பாணியில் சொன்னோம்னா உன் ஸ்பேர் பார்ட்ஸை கட்டி வச்சிருக்கிறேன் வெளியே, உன்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியே இருக்குது, அது உன் சொந்த பார்ட்டு, அதனால தான் அது பார்ட்னர், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அதை அமானுதமாக உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க உன்னை சார்ந்தது என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் என்பதுதான் இந்த பொருள். இதற்கு பிறகு ஆணும் பெண்ணுமாய் கூடி கூடி வாழ்ந்தார்கள், பருகி பெருகினார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஆணுக்கு ஒரு எண்ணம் வந்துவிட்டது, நம்மிலே இருந்து படைக்கப்பட்டவள் தானே பெண் பிள்ளைனி, இவளுக்கு எண்ணத்துக்கு மரியாதை கொடுக்கணும், என்ன இருந்தாலும் இவள் அடிமை தானே, நம்மிடமிருந்து படைக்கப்பட்டவள் தானே, அடிமைப்படுத்த ஆரம்பித்த போது இறைவன் கோபப்பட்டு ஒரு முடிவுக்கு வருகிறான். ஓஹோ, அவ்வளவு திமிராயிடுச்சா, கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சா, இப்பப்பா ஈக்கட சூடு அப்படின்னு இறைவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். இப்ப வர்ற மனிதா, உனக்கு உண்டிலே இருந்து படைத்து கொடுத்ததனாலே உனக்கு அவளை அடிமை என்று நினைத்து விட்டாய், உன்னுடைய சேர்க்கையே இல்லாமல் பெண்ணிடத்தில் இருந்தே ஒரு ஆணை, அதுவும் புகழ்பெற்ற ஆணை, அதுவும் ஈசா நபி அலைஹி வஸல்லத்தையே உருவாக்கி காட்டுகிறேன் என்று மரியத்திடத்திலே இருந்து ஆண் சேர்க்கை இல்லாமலே உருவாக்கி காட்டுகிறார். இது இப்போ பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ஆணுக்கு அடக்கத்தை போதிப்பதற்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டான் இறைவன். ஈசா நபி அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்ட போது ஆணின் சேர்க்கையே இல்லாமல் பெண்ணிலே இருந்து டைரக்டாக வருகிறார் ஈசா நபி. என்ன காரணம்? உன்னுடைய உதவி இல்லாமையே படைச்சு காட்டுவேன், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை.
அதற்கு பிறகு மறுபடியும் பல்கி பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இறைவனின் சட்டத்தை உணர்ந்து கொண்டு ஆணும் பெண்ணும் தங்களுக்குள்ளே உடலையே மறைக்காமல் திறந்து கொள்ளுவதற்கு உரிமை பெற்றவர்களாய் வாழ்கிறவர்கள் உள்ளத்தை திறந்து வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதாய் இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாம் ஒன்றுதான் இறைவன் தானே அங்கீகரித்து இறுதியாய் நமக்கு மனித குலத்திற்கு அளித்திருக்கிற மார்க்கம் என்று அவனே சொல்கிறான். ஆக உறவு முறைகளிலே பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டவர்கள். நல்ல நண்பர்களோடு, இஸ்லாமிய நண்பர்களோடு பழகுகிறவர்களுக்கு தெரியும். என்னங்க குழந்தை பெற்றுட்டீங்களான்னு கேட்டு பாருங்கள். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் எந்த இஸ்லாமியரும் குழந்தை பெற்றுட்டீங்களான்னு கேட்டால் ஆமாங்க பெற்றிருக்கிறேன், என் மனைவி பெற்றிருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. என்னங்க குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டு பாருங்கள். நல்லா பழகிற நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், பிறந்துருச்சா குழந்தைன்னு? பிறந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, கிடைச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை என்ன இருக்குது? கிடைச்சி இருக்குது. குழந்தை பிறக்கலை, குழந்தை பெறலை, கிடைச்சிருக்குது. இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பது பொருள். ஒவ்வொரு இஸ்லாமியனும் அதைத்தான் நம்புகிறோம். அப்போது இறைவன் படைத்து கொடுத்திருக்கிற இறைவனுடைய படைப்பு நம்மிடம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை 3 வயசு வரைக்கும் அன்பு காட்டுவது, 7 வயசுக்கு அப்புறம் நொயு நொயின்னு நோக்குவது, 15 வயசுக்கு அப்புறம் திட்டுறது, 20 வயசுக்கு வரைக்கும் செத்துருச்சான்னு பார்க்கறது, அந்த அளவுக்கு கோபப்பட்டு கண்டிப்பாக வளர்க்குறதெல்லாம் கூடாதுங்க. அன்பாக வளர்த்து பாருங்கள். ஏனென்றால் இறைவன் உங்களிடத்தில் ஒப்படைத்து கொடுத்திருக்கிற பொருள் அது. பிள்ளை மீது அன்பு காட்டுங்கள், குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள், கணவன் மனைவி அன்போடு வாழ்ந்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் எதையும் மறைத்து கொள்ளாதீர்கள். மறைவானவற்றையும் அறிந்தவன் இறைவன் என்பதை நம்புங்கள். நான் பெரியார்தாசனாக இருந்தவன் அப்துல்லாவாக ஆன பின்னாலே என்னை டிவி பேட்டியில் கேட்டாலும் ஒன்று கேட்குறாங்க, யார் சந்தித்தாலும் நண்பர்கள் கேட்குறாங்க, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அங்கே போய் கடவுளை பார்த்துட்டியா? எங்க இஸ்லாத்துக்கு போனியே, இறைவனை பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில் இதுதான், இறைவனை பார்ப்பதற்கு என்னால் முடியாது, இறைவனை பார்ப்பதற்காக நான் வரவும் கிடையாது, இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நம்புவதற்காக வந்தேன். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய எல்லா சிந்தனைகளையும் இறைவன் அறிந்தவனாயிருக்கிறான். எல்லா சொற்களையும் இறைவன் அறிந்தவனாயிருக்கிறான். எல்லா செயல்களையும் இறைவன் அறிந்தவனாயிருக்கிறான். அந்த அடிப்படையிலேதான் நீதியாக நடக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. இம்மை நலன்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன். மறுமையிலேயும் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் இறைவன் தந்திருக்கிற இந்த சட்டப்படியும் அதை அப்படியே வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய முறைப்படியும் வாழ்ந்தேன் என்றால் எனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நம்புகிறவனாய் நான் வந்திருக்கிறேன். கவனியுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எவ்வாறு வாழ்ந்தார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே வினவப்படுகிறது, கேட்கப்படுகிறது. மனைவியாக வாழ்ந்தவர், அவர் கூடவே இருந்தவர், ரொம்ப அன்புக்குரிய மனைவியாக இருந்தவர், அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது 10 பக்கமாவது சொல்லியிருக்கலாம், 10 பேராகிராஃபாவது சொல்லியிருக்கலாம், 10 வாக்கியமாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு ஒரே வார்த்தையில் சொல்கிறார், திருக்குரானாக இருந்தது. வாழ்க்கை எப்படி இருந்தது? திருக்குரானாக இருந்தது. திருக்குறானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டியது உலக மக்களுடைய கடமை. இந்த கூட்டத்தின் நோக்கம் அதுதான் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறை அந்த 6666 வசனத்தை, வேண்டாத விஷயம் எவ்வளோ படிக்கணும், நக்கீரன் இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருப்போம், குமுதம் எவ்வளோ படிச்சிருப்போம், கல்கண்டு எவ்வளோ படிச்சிருப்போம், வேண்டாத பத்திரிகைகள் எவ்வளோ படிக்கிறோம், விளக்கத்தக்கவற்றையெல்லாம் படித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, திருக்குறானின் 6666 வசனத்தையும் முடிந்தால் தர்ஜுமாவிலே ஒரு முறையாவது படித்து பாருங்கள். அது இறைவனுடைய வார்த்தை. படித்து முடித்த பிறகு அதை வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், அவருடைய உரைகளை படித்து பாருங்கள். வாய்ப்பு நேரும் போதெல்லாம் இதற்குள்ளே உழன்று பார்த்தால் நீதியான சமூகத்தில் நம்மாலே வாழ முடியும், இம்மை நலன்களை பெற முடியும், மறுமை நலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், உறவு முறைகளை பலப்படுத்தி கொள்ள முடியும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிறது திருக்குறான். சந்தோஷமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிறது இஸ்லாம்.
சந்தோஷமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை. அவர் இடர்பட்டார், துயரப்பட்டார். எதற்காக? சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக. அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவர் கொண்டு வந்து விட்டார். அந்த முறைமையை தெரிந்து கொள்ள முயற்சியுங்கள். எல்லாவற்றையும் விட நீதியாக இருப்பது. அடுத்தது உறவுகளை பேணிக்கொள்வது சொன்னேன். மூன்றாவது கவலை என்று சொன்னேனே, ஒழுக்கம் கெட்டுப்போய் கிடந்தது. அந்த ஒழுக்கத்தை முறைப்படுத்தி இதுதான் ஒழுக்கம் என்று மனிதன் சொன்னால் அது எனக்கு ஒழுக்கமாயிருப்பது உங்களுக்கு ஒழுங்கினமாக தெரிகிறது, உங்களுக்கு ஒழுக்கமாயிருப்பது எனக்கு ஒழுங்கினமாய் தெரிகிறது. ஆப்பிரிக்கருடைய ஒழுக்கம் அமெரிக்கருக்கு தவறாய் தெரிகிறது, அமெரிக்கருடைய ஒழுக்கம் இங்கிலாந்துக்காரருக்கு தவறாய் தெரிகிறது, பணக்காரருடைய ஒழுக்கம் ஏழைக்கு தவறாய் தெரிகிறது, ஏழையின் ஒழுக்கம் பணக்காரருக்கு தவறாய் தெரிகிறது. ஆனால் இறைவனின் ஒழுக்கம் எல்லோருக்கும் சமமானதாக இருக்கிறது. ஆக இறைவனின் ஒழுக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளுவோம், அதை பின்பற்றுவோம். இறை மார்க்கம் என்பது யாரோ இஸ்லாமியர்களுக்கு உரியதில்லை, உலக மனிதர்களுக்கு உரியது என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ்.